சேனல் புதுசுனா அப்படியே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜி ப்ரோக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாம்சங் m31s உடைய ஒரு டெம்பர் கிளாஸ் அன்பாக்சிங், அப்புறமேட்டு அது எப்படி ஓட்டணும்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன். இதான் இருக்கிறதுலே ரோ காஸ்ட்டு வந்து 99 ருபீஸுக்கு இருந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு ஃபோன் வரலை, ஸோ நான் அது வாங்கலை. அப்புறம் நான் வாங்கும்போது இது வந்து 130 ருபீஸ் ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது நான் வாங்கியிருக்கேன். சரி, ஃபஸ்ட் நம்ம இதை அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை எடுத்துடலாம், பிச்சிடலாம். உள்ளுக்கில் வந்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. சரி, அதை நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுப்போம். சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிட்டேன், எடுத்து வச்சேன் அந்த பாக்ஸு. இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அஃபெக்ஸ்னு இருக்குது, டெம்பர்ட் கிளாஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து பில் இருக்குது. இங்கே வந்து அமேசானில் எந்த பொருள் வாங்கினாலும் வர்ற அதே பில் தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறமேட்டு இந்த பாக்ஸ் இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெம்பர் கிளாஸ் பாக்ஸுக்கு வரலாம். கீழே வந்து ப்ரீமியம் டெம்பர்ட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு போட்டிருக்கு. பின்னாடி வந்து இஃப் யூ ஹேவ் எனி டேமேஜ் டெம்பர் கிளாஸ் ஆர் பபிள் இஷ்யூ வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எதுவும் வந்து ரிப்ளை பண்ணிடாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கடுத்து இதோடைய பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டெம்பர் கிளாஸ், அதுக்கடுத்து கிளாஸ் கிட் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 இருக்குது, 1000 ருபீஸ் போட்டிருக்கு. ஆனால் இது வந்து 130 ருபீஸ்னு வாங்கினது. தேங்க்யூ ஃபார் பர்ச்சேஸிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு இவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி சொல்லணுமா அமேசானில் ரிவ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி. சரி வாங்க, நம்ம இப்போ இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம் பாக்ஸை. இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒரு ப்ளூ கலரில் ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருக்குது, அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். டைட்டாக இருக்குது. இதாக வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. அவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ளே, வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு திறந்தோம்னே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்குது. இது வந்து டேமேஜ் டெம்பர் கிளாஸ், இல்லை சைடு பபிள் இஷ்யூ இருந்தானா இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. 100% கேஷ்பேக்குன்னு. பின்னாடி வந்து எப்படி இது ஒட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டஸ்ட் அப்சார்பர் இருக்குது. இதில் வந்து வெட் வைப் பண்ண ட்ரை வைப் இருக்குது. அதுக்கடுத்து அடியில் வந்து டெம்பர் கிளாஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நல்லா ஸ்லிம்மாக தான் இருக்குது. அதுக்கடுத்து சென்டரில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க கேமராக்காக. சரி, இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள அந்த 1 நம்பர் போட்டிருக்க அந்த வெட் வைப்பை எடுத்து நம்ம தொடச்சிடலாம். இதில் வந்து ஒரு சோப்பி லிக்விட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியும்னு நினைக்கிறேன், அது ஒரு லிக்விட் மாதிரி உள்ளுக்குள்ளேருந்து வெளியே வருது. இப்போ இதை வச்சு நல்லா தொடச்சாச்சு. இப்போ இதில் உள்ள 2 நம்பரில் ட்ரை வைப் இருக்குது, அதை நம்ம இப்போ வெளியே எடுத்தாச்சு. அதை வச்சு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ க்ளீன் ஆயிடுச்சு கொஞ்சம், அவ்வளோதான். இப்போ இது நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டெம்பர் கிளாஸ் கையில் எடுத்துக்குவோம். இப்போ இந்த டெம்பர் கிளாஸில் அந்த ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம பீல் பண்ணிடலாம். கைட் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இழுத்து பீல் பண்ணோம்னே இப்போ கரெக்டாக அலைன்மெண்ட் நம்ம பார்க்கணும். கரெக்டாக அந்த நான் இப்போ கேமரா வந்து எடுத்துக்கிறேன் ஒரு அலைன்மெண்ட்டுக்காக. கரெக்டாக அந்த கேமரா மேலே வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், கை எடுத்துடலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வரும், நடுவில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து அது கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆனோம்னே அவங்க கொடுத்துருக்க அதே ஒய்ப் வச்சு நீங்கள் துடைச்சிக்கலாம். இல்லைனா ஏதாவது கிளாத் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அவங்க கொடுத்துருக்க அந்த ட்ரை ஒய்ப் எடுத்து நான் துடைக்கிறேன்.
மெதுவாக துடைக்கும் போது அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பபிள்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பபிள்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சானா வெளியே வந்துடுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டச்செல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது, ஃபிங்கர் பிரிண்ட் சூப்பராக ஒர்க் ஆகுது, இப்போ ஸ்க்ரீன் எல்லாம் சூப்பராக சென்சிட்டிவாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.